ஹாய் கைஸ், நான் உங்கள் இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துறதில்ல நான் அப்டேட்ஸ் பார்த்து பார்த்து பார்த்தீங்கன்னா போர் அடிச்சுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் உங்களுக்கு ஸ்கில் இருந்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயரை வச்சு பார்த்தீங்கன்னா அனிமேஷன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ ஓகேங்களா. அதை பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ட்ராகன் ஹவுஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ காட்ட போகிற அனிமேஷனை வச்சு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 20 வீடியோ தான் போட்டிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா 3 மில்லியன் வியூஸ், 2 மில்லியன் வியூஸ் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் நம்ம ஃபேமிலி ஜாயின் பண்ணலாம். அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் தொட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பெல்லைக்கான ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ கைஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அனிமேஷனில் வர அந்த கேரக்டர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறோம். உங்களுக்கு ஸ்கில் இருந்தால் பார்த்தீங்கன்னா அதை வந்து அவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா மூவி மாதிரி பண்ணுவார். உங்களுக்கு ஸ்கில் இருந்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செஞ்சிக்கலாம் ஓகேங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதில் மிக்ஸ் ஆமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ் ஆமோ தானே பாகமாக மிக்ஸ் ஆமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்கும். அதை தொட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய்க்குவாங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். அதை தொட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிக்ஸ் ஆமோ வெப்சைட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போய்க்குவாங்க ஓகேங்களா. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லாகின் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் ஏதாட்டும் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டு உங்கள் கேமு கொடுத்த அக்கௌண்ட்டு இல்லைனா ஏதாட்டும் ஒரு அக்கௌண்ட்டு பார்த்திங்கன்னா போட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணிக்கோங்க. ரொம்ப பார்த்திங்கன்னா ஈஸி தான். நீங்கள் வந்து சைனிங் வித் கூகுள் அப்படின்னு கொடுத்தாலே பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு அக்கௌண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணிடுவோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் இமெயில் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணணும். சாரி, ஆமாம், சைனிங் பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும் இந்த வெப்சைட்டில். இந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த வெப்சைட்டில் தான் பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா அனிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம். ஆனால் இந்த கேரக்டர்லாம் பார்த்திங்கன்னா இன்னொரு இதில் எடுக்கணும். அது எப்படி எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா நான் வந்து கடைசியில் சொல்லுவோம் ஓகேங்களா. அதில் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போய் அந்த கேரக்டர்லாம் பார்த்திங்கன்னா எடுக்கோம் ஓகேங்களா. சைஸ் நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஆக்சன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதில் போனோடனே இதில் இருக்க அந்த என்னது 3D ஃபிகர்ஸ் தான் பார்த்திங்கன்னா இருக்கும். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கேரக்டர் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு பார்க்கறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கேரக்டர்னால் இந்த ஃப்ரீ ஃபயரில் உள்ள கேரக்டர்ஸ் தான் அதை பார்த்திங்கன்னா அவர் யூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ் தான் ஓகேங்களா. இப்போதைக்கு அதை டவுன்லோட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கடைசியில் சொல்லு தான். இது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிக் இருக்குது. அதையும் பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஏன்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிக் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணேன், ஆனால் அது ஓப்பன் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் 3 ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த கேரக்டரோட 3D பேஜை வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணேன். அதனாலே பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து அதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இதை வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணலாம். அவர் 20 வீடியோ தான் பார்த்திங்கன்னா போட்டிருப்பாரு. ரொம்பவே பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு ரீச் கிடச்சிருக்கும். நீங்கள் வந்து பிகினராக இருந்து இந்த கேரக்டர்ஸை வச்சு சும்மா இல்லை இந்த மாண்டேஜ் கூட பண்ணலாம் ஓகேங்களா. அந்த ரூக்கு வந்து பார்த்திங்கன்னா மாண்டேஜ் பண்ணவர் பார்த்திங்களா, அந்த ஃபஸ்ட்டு அந்த ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதை தூக்கும் உடனே பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா விளையாடுவார். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அனிமேஷன் பண்ணலாம். அதுவும் பார்த்திங்கன்னா உங்கள் கேம் பிளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈஸியாக தான் ஓகேங்களா. ரொம்பவே பார்த்திங்கன்னா ஈஸி. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக அந்த ஃபைலை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ஒரு கேரக்டரோட 3D இமேஜை வந்து பார்த்திங்கன்னா சாரி 3D இமேஜ் கிடையாது, 3D ஷேப் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கோம் ஓகேங்களா. நான் வந்து பார்த்திங்கன்னா க்ரோனோ தான் பார்த்திங்கன்னா எடுத்தேன். அதில் க்ரோனோ தான் ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு இருந்தது. அதனாலே க்ரோனோ பார்த்திங்கன்னா தட்டி தூக்கியாச்சு. க்ரோனோ வந்து பார்த்திங்கன்னா 3D வந்து எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா இருக்கும். உங்களுக்கு எல்லா சைடும் பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேங்களா. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம், அந்த படத்தில் போட்டிருக்க மாதிரியே பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலரை பார்த்திங்கன்னா அந்த தாடைக்கிட்ட பார்த்திங்கன்னா வச்சிடணும். அந்த பச்சை கலரை பார்த்திங்கன்னா 2 ரிஸ்ட்லேயும் வச்சிடணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கலர் அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த உங்களுக்கு அந்த படத்துலேயே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கலராக ஒரு படம் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. அதில் உள்ள மாதிரியே பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் அதே இடத்துல போய் பார்த்திங்கன்னா வச்சிடணும் ஓகேங்களா. அப்படி வச்சால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்ஸ்லாம் அது கரெக்டாக வரும். இதை நீங்கள் மாற்றி மாற்றி வச்சாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா தப்பாக வந்துடும் ஓகேங்களா. இப்படி தான் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அமௌண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அது ஏதோ ஒன்று எல்லா படத்துலேயும் கூட பண்ணுவாங்க. அவங்க ஒரு ட்ரெஸ் போட்டு கலர் கலராக ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, மேலே பந்து பந்தாக இருக்கும். இவங்க இங்கே பண்ணுறது அப்படி பார்த்திங்கன்னா அங்கே ஒரு வேறு கேரக்டராக வந்து பார்த்திங்கன்னா மாறும். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்படி தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோடிங் ஆகும் ஓகேங்களா. உங்களுக்கு வந்து ப்ராசஸாக ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா அவங்க வந்து அந்த 3D ஃபிகரை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களே பார்த்திங்கன்னா அமௌண்ட் போட அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா வைக்கணும். அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். இதில் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கும், ஒரு 52 பேஜ் இருக்கும். ஒவ்வொரு பேஜ்லேயும் 20-25 அமௌண்ட் இருக்கும். நீங்களே வந்து பார்த்திங்கன்னா கணக்கிட்டுக்கோங்க. ரொம்பவே அதிகம். அதனால் அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமே இல்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே பண்ணலாம். இதில் நெட்டுலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இழுக்கவே இழுக்காது. ரொம்பவே பார்த்திங்கன்னா குறைய நட்டு தான் இருக்கும். எனக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைய தான் இழுத்தது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட்டை போடுது. நான் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்து அதில் இருக்க அமௌண்ட்லாம் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கேன். நான் வந்து கொஞ்சம் தான் பார்த்திங்கன்னா போட்டு காமிக்க போகிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா சொல்லிட்டேன், 20x52 நாளே பார்த்திங்கன்னா
நிறைய வருதோ. ஆமாம் நிறைய வருது, கிட்டத்தட்ட 1000 மேலே வருது. ஓகேங்களா, 1050 மேலே வருது. ரொம்பவே ஒரு நல்ல ஒரு இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிட்டேன், அவன் பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடுதான் பார்த்திங்களா. இங்கே தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி இருக்கும். ஆனால் நீங்கள் அதில் தள்ளி கொண்டு போனதுக்கப்புறம், சாரி டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு மாதிரி மாறிடும். ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர்ஸை எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுதான். அதுக்கு முன்னாடி இதை டவுன்லோட் பண்ணது எப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே டவுன்லோட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று போட்டிருக்கும். அதில் போய் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபைலை வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணணும். இப்போது நான் டவுன்லோட் பண்ணதான் இருங்க ஒரு நிமிஷம். டவுன்லோடு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி பண்ணிக்கிட்டேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டேன். ஜூம் அண்ட் ஜூம் இட் பண்ணி பார்த்துக்கிட்டேன். ஓகேங்களா, ஏன்னா எதுவும் தப்பு இப்போ வந்துடக்கூடாது. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து FPX 7.4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைக்கணும். FPX 7.4 வாயில் நோய் மட்டுக்கு 7.4 அப்படின்னு பார்த்திங்கன்னா வைக்கணும். அதை கொடுத்துட்டு நீங்கள் வேறு எதுவுமே மாற்ற வேண்டாம். ஓகே அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்துருங்க. உங்களுக்கு டவுன்லோடிங் அசட் அப்படின்னு பார்த்திங்கன்னா வரும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டவுன்லோட் பேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போயிடும். ரொம்பவே பார்த்திங்கன்னா நல்லது தான். ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வெப்சைட்டு. இது மூலயமா பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணலாம். அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ அப்டேட்டை மட்டும் சொல்ல ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்டேட்டே சொல்லிக்கிடும். ஆனால் அப்டேட்டு சொல்லி சொல்லி போர் அடிச்சுட்டு அதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சொன்னோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுக்கணும் பார்த்திங்களா. அது வந்து எங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி வெப்சைட்டு. அதை எடுத்தால் தான் இந்த இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வர முடியும். அந்த கேரக்டரை எடுத்தால் தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணவே முடியும். ஓகேங்களா. அது எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுதேன். அதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3D இமேஜில் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி காமிச்சிடலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா இருக்கும். ஆனால் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேரக்டாக நெக்ஸ்ட் இதுக்குள்ளே போயிடலாம். அதாட்டு அந்த கேரக்டர்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிடலாம். அந்த கேரக்டர் எடுக்கிறதுலையும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிப் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேங்களா, அது பண்ணால் தான் உங்களால் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கெட்ச் ஃபேபு அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஸ்கெட்ச் ஃபேப் அப்படின்னு போட்டாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு இதுக்குள்ளே போயிடும். ஃபஸ்ட் லிங்க் பார்த்திங்கன்னா தோடுங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா லாக்இன் பண்ணலாம் சொல்லாது, கவலைப்படாதீங்க. ஓகேங்களா, அதில் வந்து மேலே சர்ச் பார் இருக்கும். அதில் போய் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு பார்த்து வேறு எதுவுமே பார்த்திங்கன்னா அடிச்சிடாதீங்க. ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடிச்ச உடனே உங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இருக்காது, கீழே வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ணி கொண்டு வாங்க. கீழே வந்தோடனே பார்த்திங்கன்னா அந்த ட்ராகன் ஹவுஸாக வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேங்களா, இதை வச்சு தான் பார்த்திங்கன்னா அவர் முழுக்க முழுக்க இதில் இருந்து தான் பார்த்திங்கன்னா எடுத்தே செய்தார். அலாக் இருக்கும், குரோனோ இருக்கும், எல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று பார்த்திங்கன்னா கற்றுக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன்லோட் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். அது பக்கத்தில் அனிமேஷன் அப்படின்னு போட்டிருக்கத மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்டில் வந்து பண்ண முடியாது. அனிமேட்டட் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா எடுக்க முடியாது. அது எடுக்க முடிஞ்சதுன்னா நான் அடுத்த வீடியோலலாம் பார்த்திங்கன்னா சொல்லுதேன். ஓகேங்களா, இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வெறும் டவுன்லோடு அந்த ஹலாக்கு பார்த்திங்களா, ஹலாக்குக்கு வெறும் டவுன்லோடு தான் போட்டிருக்கு. அதே நான் இப்போ இன்னொரு இதை வேறு இதை பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி காமிக்கேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடு அண்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன் கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ள அந்த ஒரிஜினல் என்ன போட்டிருக்கு, ஒரிஜினல் ஃபார்மெட் அதாவது ஓபிஜே அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்கு. அதை மட்டும் பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணுங்கள். மீதி வேறு எதுவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிடாதீங்க. எது டவுன்லோட் பண்ணாலும் அந்த ஃபஸ்ட்டு உள்ள மிக்ஸாமோ தானே அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போட முடியாது. எல்லா வெப்சைட் லிங்க்கும் பார்த்திங்கன்னா கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். யாரும் பார்த்திங்கன்னா கவலைப்பட வேண்டாம். ஓகேங்களா, இந்த மாதிரி வீடியோஸ் போடலாமா இல்லை வேண்டாம் ப்ரோ, நீ அப்டேட் மட்டும் சொல்லு ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா மாற்றிக்கலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹலாக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. இந்த ஹலாக்கை திருப்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மிக்ஸா மோலை போய் போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த குரோனோக்கு அமௌண்ட்லாம் கொடுத்தோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செஞ்சிக்கலாம். ரொம்பவே பார்த்திங்கன்னா ஈஸியான ஒன்று தான். ஓகேங்களா, ஸோ கைஸ் இதில் எதுவும் டவுட் இருந்ததுன்னா பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஆனால் உங்களுக்கு வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல் தான். நீங்கள் வந்து சும்மா கேம் ப்ளே இல்லைனா ஏதாட்டும் போட்டுகிட்டு இருக்கிறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ராக்கை வந்து பார்த்திங்கன்னா மாற்றி விடும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா வரும். வெளிநாட்டில் உள்ளவங்க பார்த்திங்கன்னா பார்ப்பாங்க. வெளிநாட்டில் உள்ளவங்க பார்த்தா அதிக துட்டு வந்து பார்த்திங்கன்னா வரும். ஓகேங்களா, ஸோ கைஸ் இதே மாதிரிலாம் இன்னொரு நல்ல அப்டேட் வீட்டில் சந்திக்கலாம். பை, லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது, வராது, தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துருக்காங்க. நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.